வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அசம்பிள் செட்டு வாங்கலாமா இல்லை பிராண்டட்ல ஹோம் தேட்டர் வாங்கலாமா. சரி வாங்க, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த செட்டு வாங்குறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து, நான் கடையில் பாட்டு போட்டுக்கிட்டு வந்து கடையில் வெளில உட்காயிருந்தேன். ஐ மீன் பாட்டு போடுறதுன்னா கத்த விடுறது. எப்படி வந்து ஒரு திருவிழாவில் வந்து ரேடியோ போடுவாங்க, நம்மளுக்கு பாட்டே புரியாது, ஆனால் காசாக கராமரம் கத்தோம். பக்கத்து ஊரில் கேட்பாங்க, என்னங்க அந்த ஊரில் திருவிழா நடக்குதா, அதான் பாட்டு போதான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் ரேடியோ பாட விட மாட்டாங்க, ரேடியோ கத்த விடுவாங்க. ஏன்னு நாலு பேருக்கு தெரியுன்றதுக்காக தான். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு செட்டு கேட்க வந்த கஸ்டமர் கேட்டார், நான் வந்து அசம்பிள் செட்டு ரெடி பண்ணலாமா இல்லை ஹோம் தேட்டர் ரெடிமேடாக வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அது நான் சொன்னேன், பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாட்டு போடுறாங்க, உங்கள் வீட்லேயும் வந்து அதோட சவுண்ட் அதிகமாக கேட்கணும், கரமரம் கத்தனா நீங்கள் அசம்பிள் செட்டு வாங்கிக்கிங்க. இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு வரீங்க, ஒரே தலைவலியாகுது, ஒரு டென்ஷன் ஆகுது, வீட்டுக்கு போயிட்டு ஒரு அமைதியாக பாட்டு கேட்கணுன்னா ஒரு பிராண்டட் செட்டை வாங்கிக்கிங்க, சவுண்டு கம்மியாக தான் இருக்கும் பார்க்கறது சும்மா. சரி, மேலும் உங்களுக்கு வந்து ஆடியோ பற்றி டீட்டெயிலாக வேணும்னாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இல்லை டிவி இதே போல் வந்து டிவி எந்த டிவி வாங்கணும், சில டிவியில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கலாம் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து 5000 விற்கிது, 6000 கடைக்கு வருவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான டிவி கொடுப்பேன், அதை அவங்களுக்கு என்னங்க இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. கடையில் போனீங்கன்னா ஒரு 6000 டிவி இருக்குது, 7000 டிவி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது டிவி தான் ஓடும், அதில் வந்து ஒரு கண்டென்ட் ஃபுல் ஹெச்டி கண்டென்ட் பார்க்க முடியாது, பார்க்கலாம் அந்த குவாலிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் ப்ளஸ் என்னென்னு தெரியாது, டால்பி விஷனை என்னென்னே தெரியாது அந்த டிவியில். ஆக மொத்தம் ஒரு கருப்பாக ஒரு படம் காட்டினாக்கா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும், அந்த கருப்பு வந்து நம்ம லைட்டாக தெரியும். இல்லை ஒரு பிரைட்டாக காட்டுறாங்கனாக்கா ஸ்க்ரீன் பூரா பிரைட்டாக இருக்கும், அந்த பிரைட்டுக்குள்ளே ஒரு ஆப்செட் என்ன இருக்குது என்ன காமிக்கிறாங்கன்னு தெரியாது. இதில் நீங்கள் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்பான ஒரு இடம், ஒரு சப்போஸ் ஒரு பாம்போ ஒரு பூதமோ ஏதோ சம்திங் வருதுனாக்கா அது மட்டும் தான் கரெக்டாக தெரியும், அதுதான் வந்து ஹெச்டிஆர் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. டால்பி விஷன் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டிடிஎஸில் சரவுண்டு சர சரன்னு வருதோ அது மாதிரி டால்பி விஷன்னா எல்ஜி டிவியில் கண்டிப்பாக பார்க்கறது ஒரு நல்லா, ஒரு பேய் படம் பார்க்குறீங்க, ஒரு 3D படம் பார்க்குறீங்கன்னா அப்படியே ஜூம் மாடி கிட்ட வர மாதிரி இருக்கும், அது வந்து டால்பி விஷன் எல்ஜி டிவியில் இருக்குது. இதுபோல் நீங்கள் வந்து டிவி பற்றி வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிவி பற்றி என்ன டீட்டெயிலும் சொல்லி விட்றேன் உங்களுக்கு. சரி, மேலும் ஆடியோ பற்றி தெரியணுன்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஆடியோ பற்றி நான் சொல்கிறேன், எந்த டிவி எந்த ஆடியோ ஹெட்செட் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.